குரோம்பேட்டை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த திமுக மாவட்ட செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அன்பழகன் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திமுக மாவட்ட செயலாளரும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான ஜே அன்பழகன் மூச்சு திணறல் மற்றும் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். மூச்சு திணறல் காரணமாக 80% வென்டிலேட்டருடன் கவலைக்கிடமாக இருந்த அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரில் அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் வந்து ஜே அன்பழகன் உடல்நிலை குறித்து கேட்டிருந்தார். தமிழக அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஜே அன்பழகன் உடல்நிலையில் வென்டிலேட்டர் உதவியுடன் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டு வந்தது. சிகிச்சையில் பின்னடைவு இருந்து வந்த நிலையில் தொடர்ந்து மருத்துவக் குழுவினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று உடல்நலக்குறைவால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் இன்று காலை நேரில் வந்து பார்வையிட்டனர். மேலும் மருத்துவர்களிடம் பேசிவிட்டு சென்றுள்ளனர். அன்பழகன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் என்ற தகவல் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டு உள்ளனர். மேலும் திமுக முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் படையெடுத்து வருகின்றனர். அவருடைய உடலை எங்கு எடுத்து செல்வது என்று மருத்துவக் குழுவினர் கட்சி நிர்வாகிகளும் பேச்சு நடத்தி வருகின்றனர். இன்று மாலை கண்ணமாப்பேட்டை இடுகாட்டில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கொரோனா தொற்று காரணமாக அன்பழகன் உயிரிழந்து உள்ளதால் அவரது உடலை மாநகராட்சி அதிகாரிகள் மூலம் அடக்கம் செய்யவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. பிறந்த நாள் அன்றே அன்பழகன் இறந்தது கட்சியினிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.